டேய், என்னடா திங்கிங்? ஓ, நான் நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே, இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து கிடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாம? அப்ப நீங்க செத்து போயிருவீங்களான? நோ ப்ராப்ளம். என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன் ஆட்டம்னே. ஸ்பூன் லிங்க? ஆமா, ஸ்பூன் ஆட்டம். நாங்க நுடிச்சு கேம். நீ கூட கத்துக்கலாம். எப்படிங்க? இப்ப என் வாயில ஸ்பூன் இருந்துச்சா, இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா? இந்த இலும்புச்சம்பளத்தை என் வாயில இருக்க ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஊர்கோல் அடிச்சிட்டேன். மவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன் லிங்க விளையாட்டு விளையாண்ட வாயை அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். நாக்கு தண்ணிப்பா மாதிரி வெளியே நீட்டு உள்ளேறான். டேய், இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம்? இது என்ன கேம்? இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறேனா, இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா, ஒவ்வொரு பழமா உறிஞ்சி உறிஞ்சி எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சிராங்களோ அவங்களுக்கு ஒரு கால். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம். சப்ளிங் ஆட்டமா? அந்த சப்ளி எப்படி ஆட்டமே? அதான் சப்ளிங். சப்ளிங் ஆட மாட்டான். ஓஹோ, எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற நடக்குது அந்த வீட்ல. என்ன திமிர் இருந்தா தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்க? தினம் 2 பெக்க நீங்க குடுத்துட்டு போயிடுறீங்க, மீதி பெக்கக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி இவன் ஊத்தி குடுக்கறான். இதுக்கு இவனுக்கு லஞ்சம் வேற. வீட்டுக்கு குடுந்துட்டே பச்சை துரோகம் பண்றானே, நாளைக்கு தூங்கும் போது வரிசையா எல்லா தலையிலும் கள்ள தூக்கி போட்டு கொல்லிடுவான். இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. கெட் அவுட். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, 3 வேளை பட்டினியா போடுங்க, இல்ல 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரேடியா வீட்டை விட்டு போச்சு விடாதீங்கம்மா. அச்சுத்து டே டே, நடிக்காதரா. அவன் வெளியே போறதுக்கு என்னடா தப்பு பண்ணா? ஐயா, ஏற்கனவே உங்களுக்கு பிபி. அவன் இப்படியே 2 பெக்கா ஊத்து கொடுத்தான்னா பிபி பிபியா இருக்காது, அப்புறம் நீங்க பிப்பிரி பிபி. டேய், போட வெளிய. அம்மா, சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்துட்டேன், திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா நான் எங்க போவேன், எனக்கு யாரு தெரியும். ஐயா, நீங்களா சொல்லுங்க ஐயா, என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க? நீ பெரிய படிக்காத ரங்க. ஐயா எஸ்வி ரங்காராவு, பாசத்தை புளியறீங்களா? இந்த வீட்டுல நாயா உழைச்சனே? ஏய், நாய் என்னைக்குடா உழைச்சது? அது கொலைச்சது கடிச்சது. இதே டைலாக்க எத்தனை படத்துலடா சொல்லுவீங்க? போங்க. அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய துஷ்மன் ஜல்கையா மேரா உல்கையா. டேய் நில்லுடா. என்ன டேய், டேய் என்ன கம்பெனி கிட்ட கண்ணில் என்ன கண்ணீர்? எப்ப வைத்தியசூரி அம்மா நீ சொல்லுக்கு மதிப்பு இல்லையோ,
அப்பவே இந்த வீட்டுல எனக்கு கடமை இல்ல, நான் வர்றேங்க. டேய் நில்ரா, ஏன்னா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க, கஷ்டம் வரும்போது கலண்டுக்கிறீங்களே, ரெண்டுலயுமே பங்கு போட்டுக்கணும். அவன் தாண்டா மனுஷன், நீ எப்படி மனுஷனா இல்ல ஆட்டு கிடையாது? மனுஷன் தாங்க. அப்ப வா உள்ள. பயமா இருக்க. ஏன் உன்ன பார்த்தா? என்ன வார்த்தையை ரிப்பீட் அடிக்கிறியா? உன்னை பார்த்தாடா நான் பயந்துட்டு இருந்தேன். டேய் எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நீ என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் மறந்துரு, இன்னைக்கு இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். நோ பிரதர்ஸ். அண்ணா தம்பி, அண்ணா தம்பி, தம்பி என்னடா உன்னை கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பின்னால ஒரு மூட்டை வழியில சாப்பிட சிறிய தீனி. அட பாவி சிறு தீனியா, உட்காந்து தின்னாலும் ஒரு வருஷத்துக்கு திங்கலாம் போல் இருக்கு, அந்த அளவுக்கு தானிய கிடங்கையே காலி பண்ணிருக்க. ஏய் தம்பி அதை விடு, வானவராயர நம்ம சந்தோஷப்படுத்தணும். வைத்தீஸ்வரி வாக்குப்படி பொன்னி கழுத்துல அவரை தாலி கட்ட வைக்கணும், அதுதான் நம்ம பொறுப்பு. என்னன்ற நீ? சரிங்கிற. ஏடா போட்டி கால் மேல போட்டே, சந்தோஷத்துல போட்டேன். நானும் சந்தோஷம் தான் போட்டேன். ஏடா போட்டியா? டங்கடக்கா. ஏன் புள்ள ஊர் பூரா பெண்டு எடுத்துட்டாரு பெண்டு எடுத்துட்டாரு சொல்லி போட்டு இப்படி குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து என்ன புள்ள அர்த்தம்? நான் என்ன செய்யறது? எஜமான் தான் கிணத்துல போட்ட கல்லாட்டம் ஏன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு, வானும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. டேய் கஷ்டமா இருந்தா அப்படி ஓரம் உட்காந்து கஷ்டப்படு, இங்க எல்லாம் நிக்க கூடாது தெரியுமா? போச்சுக்காத பிரதர். அவர் வா போன்னு சொல்லுனா அதுக்காக நம்ம விட்டுறதா? கொடுத்த வாக்கு என்ன ஆகிறது? எப்படியாவது வளைச்சு புடிச்சு அமைக்க போட்ட வேண்டாமா? அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? என்ன புள்ள இப்படி கேட்டுப்ட? முட்டிக்கால் வரைக்கும் தாடி வளர்த்துட்டு காட்டுக்குள் உட்கார்ந்து விசுவாமித்திரர் மேலங்க பார்த்தோட தாடியை சிறைச்சு போட்டு ஊருக்குள்ள ஓடியா இல்லையா? ஏன் பிரதரே, யார் அந்த விசுவாமித்திரர்? கடைசி தெருவில் தாடி வச்சுட்டு சொரிஞ்சிட்டு பாரு ஒரு கிழவனாரு, அவர் தான். அப்ப அந்த மேனக? முதல் தெருவில் கிழிஞ்ச சேலையோட சொரிஞ்சிட்டு பாரு ஒரு கிழவி, அவதான். ஓஹோ நல்ல பழமொழி. எது பழமொழியா? ஏன்டா இலக்கிய புராண இதிகாசங்களை எல்லாம் கேவலப்படுத்துறீங்க? அதை எழுதுல வள்ளுவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு? அவர் நம்ம வேண்டப்பட்டவர் தானே, சொல்லிக்கலாம். என்ன வள்ளுவர் உனக்கு வேண்டப்பட்டவரா? கொஞ்சம் இடம் கொடுத்தா நெஞ்சில் சொல்லி ஆரம்பிச்சா நீ? போடா. நான் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன், இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரமா? கஷ்டம் தானே. கரிபாட்டி பாய முடிக்கு போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புட போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கன்னு. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மக்காட்டி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சி பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா? நீ எத்தனை வரை படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூர் விட்டாந்தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சல புடிஞ்சி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடேங்க நான் 7வது பாஸ்ங்க, நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய் எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வர்றதா? போடா போடா, புளிய கோட்டைக்கு போறதுங்களா? நான் ஏல பாசு போடலங்க போயிலாம். இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிழங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்பம் கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா பிளஸ் டூ படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும், வேலையும் கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் இல்லாம இருக்கும். வாங்க இத பாத்தீங்க, இது அவருக்கு இது எனக்கு, இது அவருக்கு இது எனக்கு. அங்க பாருங்க, அத தொடாதீங்க. வாங்க இதான் பெட்டு, இங்க நான் படுப்பேன், இங்க அவர் படுப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே கட்டு இல்லையா? எங்களை பொறுத்தவரை ரெண்டு பேருமே முதலாளிதான். கை விடுங்க. எதுக்கு? அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு துரத்தாட்ட எனக்கு இந்த வசதி கிடைச்சிருக்குமா? உங்க வகுத்தறிச்சல் தான் இந்த வாழ வைக்குது. நீ என்ன வெறுப்பேத்துறியா இல்ல பாராட்டுறியா? வெறுப்பேத்துனா அந்த கப்பல் விலைய பத்தி சொல்லுவனா? என்னது கப்பலா? டேய் எங்க முதலாளி சொல்லிட்டாரு, டேய் அழகப்பா உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க இருக்க வேண்டியவள்ள, வெளிநாடு பூரா சுத்தணும், உனக்கு இந்த வேலை லைக் இல்ல, கப்பல்ல வேலை வாங்கி தர மாசம் 10,000 சொல்லிட்டாரு. என்ன ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கல, அதனால போகாம இருக்கேன். அவனுக்கு அவன சம்பளம்? அவனுக்கும் 10,000 தான். அவனுக்கும் 10,000ஆ? அதான் சொன்னேன், எங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் தொழிலாளியும் முதலாளியும் ஒண்ணுதான். கொஞ்சம் இரு. ஏய் ஊட்டா ஊட்டா. கியா கியா ஜருகண்டி 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 ஓடினா போ. ஏ அழகப்பா, உன்னை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஒரு வேகத்திலேயே வெறியிலேயே வெளியே துரத்திட்டேன். ஆனா நீ போனதுல இருந்து நீ எப்படி இருக்கிறியோ, சாப்பிட்டியோ சாப்பிடலையோன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணனை நண்பனை அந்த கப்பல் வேலையில சேர்த்து விடலாம்னு உனக்கு தோணலையா? அண்ணே என் அசிஸ்டண்ட அடிப்பேன் உதப்பேன் காலால மிதிப்பேன், இதை நான் உங்களை செய்ய முடியுமா? ஏ நீங்க அடிச்சுதான் ஜனங்க பாத்துருக்காங்க, நான் அடிச்ச ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிட்டேன்னு ஏத்துக்கல. என்ன 10,000 ரூபாய் சம்பளம்,
மூஞ்சில காரி துப்புறியா நான் ஏத்துக்கறேன். அப்ப இந்த வேலை என்ன செய்ய போறீங்க? ஒரே நிமிஷம் கழுத்து குடுத்து வந்தறேன். போங்க. ஒரு நிமிஷம். ஐயோ கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. அடியோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பார்க்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பார்க்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா ட்ரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம். டேய் மடையா, டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க? அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைஃபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு ட்ரெஸ் ஆகுது, நெல்லன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இதை போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நறுக்குறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலாக வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. வேலையாது எனக்கு, இது வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க. முத்தையா, யார் முத்தையானு பேர் சொல்லி கூப்பிடுறது? டேய் அட டடடா, இந்த வீட்ல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னது டே முத்தையாவா? இனிமே இந்த டே கீனு கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. இத்தனை நாள் நான் அப்படி தான் கூப்பிட்டு இருக்கேன். இத்தனை நாள் கூப்பிடுக்கலாமா? இனிமே இந்த நிமிஷம் முதல் இப்ப இருந்து அப்படி கூப்பிட கூடாது. யார்கிட்ட பேசுறேன்? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி. பொருளாத முதலாளிங்கடா இவங்க, 5-6 கப்பல் வச்சிருக்காங்க, மழை தண்ணியில பேப்பர்ல கப்பல் உடையவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1,000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா துண்டு பையன், அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா? என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார். இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன், இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன். வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க. அப்ப மறுபடியும் வந்தீங்கனா செருப்பால அடிங்க. வெளியே போ. தேங்க்யூ. தேக்கோ போட்டிருக்காங்க. என்ன ஜன்னல் இருந்து குச்சி குச்சி எவ்வளவு? ஒருவேளை தனியாவே உள்ள குச்சி சுத்துறாரோ? எஜமா 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 தாத்தா தாத்தா என்னடா? வாங்க, அந்த குட்டி சாத்தா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எஜமானுக்கு என்னமோ ஆகி போச்சு. எஜமா என்னடா ஆச்சு? எஜமா கனவேலே கனவேலே என்னங்கது? ஒண்ணும் ஆகல, உன் பேத்தி வந்துருச்சு விட்டுப்பா. வந்துருச்சு? ஏய் பேரண்டி வெளியே வாப்பா. எஜமா ஆத்தா அம்மணி ஆத்தா என்ன பிள்ளைங்கிற இந்த நேரத்துல? அம்மணி நீங்க கொடுத்துட்ட குச்சி எல்லாம் தீந்து போச்சு, சீக்கிரம் குச்சி கொடுங்க. குச்சி தீந்து போச்சா? ஆமா அம்மணி, நீங்க கொடுத்துட்டீங்கிறக்காக அவ்வளவு குச்சி ஒரே நாள்ல கடிச்சு மென்னு தின்னு உறிஞ்சு ஊதிட்டாரு. இப்ப வாய் வீங்கி போய் அம்போன்னு ஜாட மாடையில அங்கிட்டு குச்சி வாங்கிட்டு சொன்னாரு. தயவு செஞ்சு குச்சி கொடுத்து விட்டுங்க அம்மணி. குச்சி முட்டாய் நினைச்சு சப்பி சாப்பிட்டாரு போல் இருக்கு. அம்மணி இப்படியே போனா ஊர்ல நான் விட்டுறதுக்கு ஒரு கருவளை மரம் கூட இருக்காது. ஏன் நீ இருக்கிறல்ல அம்மணி, நான் சொல்றேன், பல்லு குச்சி மட்டும் கிடைக்கல, இந்த அந்த பக்கத்துல இருக்கிறத வெட்டினா ஒரு ஊரே ஒரு வருஷத்துக்கு பல்லு வளர்க்கலாம். அப்புறம் நம்ம பலகையா அர்த்தம்னா ஜன்னல் கதவுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம், தோலை உரிச்சா தப்பும் கட்டலாம். ஆனா நாம இத விட்டு வைக்கிறது தப்பு, வெட்டி வைக்கிறதா நல்லது. அம்மணி உங்களுக்காக பாக்குறேன், அப்புறம் நடக்கிறதே வேற. எப்படி நடந்து காட்டு? சும்மா இரு வெளிங்கிரி,
எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு. மாமா இந்த மாதிரி ஏதாவது இடகுடமா பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு கட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்னமா அது விளையாடுத்தனம் பண்ணிட்டு இருக்க? கருவேல மூச்சுல பல்லு வளர்க்கறது மாப்பிளைக்கு தெரியாதா என்ன? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வர்றான் பாரு, தர்ம தரிசனம் பார்க்க வேண்டியது கெடுத்தாயா? நான் பார்த்தனே. ஹூ இஸ் தட் டாக் வாய்ஸ்? யாரா குறுக்க பேசுறது? நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலயே பார்த்தோம்? ஏண்டா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, அங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, பளிச்சு தெரியும். இந்த வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். அம்மாடி இங்க இருந்தா? ரெண்டு பார்த்தனே, பக்கத்து பக்கத்துல பாத்துட்டியா? சும்மா வெள்ள வெள்ளேன் இருக்கு. இந்த ஆங்கிள் தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க. எங்க? ரெண்டு வெள்ள புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. எப்படி பறந்து? ஜொங்கின்னு. பொட்டல ஓட்டர் நாய, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்ளு ஆயவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். அண்ணே நிக்கினம்னா என் செல்லப்பறனே. டேய் பிச்சு போட்டு போடு, ஆரம்பத்துல அடிவாங்க, ஓடி போயிரு. பெஹலி பார் மிலி ஹே. இறந்த பொண்ணு சுசீலாவோட சித்தி பொண்ணா, பேர் சுகந்தி, செம டெல்லி சிட்டுப்பா. எஜுகேட்டட் ஃபேமிலி, வெரி நைஸ். டச்சி வாய் மூடுறா. 30 நாள் இங்க தான் தங்க போகுதா? இனி 24 மணி நேரம் நீ ஆசிரம் போட்டுட்டே இருக்கலாம். அப்பா ஒரு வழியா வேலையை விட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா அந்த அம்மாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது, அந்த ஐயாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது. வேலையை விட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சப்பா. ஏன் அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்தீங்க? என்னது அவசரப்பட்டு வேலை விட்டு வந்துட்டான்? டேய் நீ தான கப்பல்ல வேலை வாங்கி தரேன். ஆமண்ணே, ஒரு வேலையில இருக்கும் போது அதை விட பெரிய வேலை கிடைச்சா அந்த பெரிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட கூடாது. அதான் புத்திசாலிதனம். நீங்க அப்படி செய்ய சான்ஸ் கிடையாது. டேய் கப்பல்ல வேலை வாங்கி தரேன். அது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதை எனக்கு வாங்கி கொடு. வாங்கி கொடுத்ததுக்கு இந்த கடையில் இருக்கிற பொருளா? டேய் கடலை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன், உன்னை நம்பி வேலையை விட்டேன், விளையாடாதரா? அது ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால செய்ய முடியாது. அடே அது உயிரே போற வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்டா. சரி அதுதான் உங்க தலைவி, நான் மாத்த முடியுமா? வாங்கி தரேன். அப்பா சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா? நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல. தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கிறேன். நான் வாங்கிக்கிறேன். நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா? தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. ஐயா அன்னைக்கு பேசினது நான் இல்லையா? வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டான் ஐயா. அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா. அம்மா கூப்பிடுங்கம்மா. முத்தையா உள்ள போய் வேலை பாறான்னு சொல்லுங்க. உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க ஐயா. கோடி பையில சட்டை தச்சு கொடுங்க. வேணாம் ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன? தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா. அம்மா பேசுங்கம்மா. சரி நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட். சம்பளம் 50 ரூபாய், இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம். ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன். சரி போ. 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன்.
இதுக்கு தாண்டா சேருவாரோட சேரணும்ங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த, இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்கல்ல, என்னை வாடா வெறுப்பேத்துற. எனக்கு கப்பல்லையா நீ வேலை வாங்கி கொடுக்குற? கப்பல் என்ன சைஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? கடலுக்கு நீ போயிருக்கியாடா? ஐயா இவன் விட்டுறாதீங்க, நல்லா வேலை செய்வான், சாணி மிதிப்பான், கல் உடைப்பான், இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க பெரிய பாறாங்கல்ல. அடிக்காதீங்க, நல்ல வேலை செய்வேன், கல் உடைப்பேன், சாணி மிதிப்பேன், ஆனா இவரு சீப்பு, இவர் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். டேய் நான் என்னடா பண்ண? ஐயா எங்க ஐயா 1 கோடி ரூபா கொடுத்தத இவர் தான் பார்த்தாரு. கலெக்டர்மா 1 கோடி ரூபா எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க இவருக்கு தாங்க தெரியும். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். என்ன விஷயம், எப்ப வந்த? அண்ணன் தம்பி உறவு கொண்டாட வந்திருக்கான். என்ன விழுகிரி? ஏன் விழுகிரி? எப்ப பத்திரம் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பின்னும் கேச்சுமா? எங்க அப்பா தப்பு பண்ணி போறதுவன எல்லாம் தம்பியா ஏத்துக்கிறதுனா நான் நாட்டுல எத்தனை பேர் தம்பியா ஏத்துக்கிறது? என்னால தாங்க முடியுமா? இன்னைக்கு அந்த பறக்காவட்டி தலையில ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க. 25 வருஷமா இத படிச்சுட்டு இருக்கீங்க, நானும் விசிறிட்டே இருக்கிறேன். இதுல என்ன விவரம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதுங்களா? இதெல்லாம் உனக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாதான் புரியும். விவரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நாங்களே தெரிஞ்சுக்குவோம். அப்ப நாத்தா இல்லாத பையன் மேல எல்லா பொறுப்பையும் கட்டி போட்டு நீங்க என்ன இங்க சாலியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதா ஐயாவை பார்த்து ஜாலியில் மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு மனசு தாங்காது. பாருங்க ஐயா, வேர்க்க விறுவிறுக்க 25 வருஷமா இம்புட்டு தான் படிச்சிருக்கிறாரு. இன்னும் இம்புட்டும் படிக்க 75 வருஷம் ஆகும். அப்புறம் வீசின என் கை கால் மாதிரி வீங்கி 4 கால தவளை மாதிரி தவ வேண்டியதுதான். நீங்க படிங்க ஐயா, படிப்பு ரொம்ப முக்கியம். எங்கடா என் பேராண்டி? அத்தா நீ ஐயாவை வீட்டுக்குள்ள பாத்துக்கறத விட வெளியில போனா நம்ம ஜனங்க அவரை பிரமாதமா பாத்துக்குவாங்க. பாட்டி. அத்தா பேர பாட்டி. அடே அந்த செதர் தேங்காய் எடுத்துட்டு வாடா. அந்த குதிரை தேங்காய் எங்க இருக்கு? இரு 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 அப்படியே நில்லு. அப்பா எத்தனை கண்ணு பட்டுச்சோ, வாடா நீட்டில் அடிச்சுக்கிட்டு. எதுக்கு பாட்டி இதெல்லாம்? உனக்கு தெரியாதுப்பா, உலகத்து கண்ணே ஒன்ற பின்னாடிதான் சுத்துது. நீ ஏன்டா தலைய சுத்துற? இந்தா 38 பட்டிக்கும் கேக்குற மாதிரி சத்தமா போய் உடச்சிட்டு வா. போ. அப்போ எஜமா தேங்காயில பாம் வச்சு அடிச்சிடுறேன். ஜனங்க மாறிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா செஞ்சுதான் ஆகணும், இல்ல பப்பு வேகாது. அப்பளம் வட்டமா தான் இருக்கணும், ஏதாவது சட்டமா. இங்க பார், இது குஷ்பு அப்பளம். இங்க பார், இது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம். இந்த பாத்தியா, இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். இத பாத்தீங்களா, நாங்க பிடிச்ச அப்பளம். என்னடா இது ஜல்லி கரண்டி மாதிரி? நோ, இது கம்ப்யூட்டர் டிசைன், எக்ஸ்பர்ட் குவாலிட்டி. நோ, இது ரிஜெக்டட். ஓட்டற வேலைய ஒழுங்கா பாற நாயன்னா உட்காந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கா. போடா. இதான் ஒரு 7 கிளாஸ் பாஸ் பண்ணவும் சொன்னா கேட்க மாட்டீங்களே. என்னடா உங்க 7 கிளாஸ்? லுஞ்சி உரியாதீங்க, சட்டி போடல. கர்மம் புடிச்சு போய் துளடா. இம்ச முடிச்சு நாயக சட்டி போடலியா? ஐயோ கிச்சா, என்ன விளையாடலாமா? நீ விவகாரமான விளையாட்டை தான் கொண்டு வருவே, வேண்டா போ. இது ஜலபல ஜங்ஸ் இல்ல, வேற விளையாட்டு, கப்ளிங்ஸ். நல்லா இருக்கும். என்னது கப்ளிங்ஸா? ஏய் பேரே சூப்பரா இருக்குப்பா, ஆடுப்பா பாப்போம். மண்ணினே சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு பண்ணவன இப்படி நில்லுங்க போதும். இதுதான் கப்ளிங்ஸ், இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும். ஆட்ட சூப்பரா இருக்குப்பா, என்கிட்ட கொஞ்சம் அனுப்பா. விளையாடாச்சுல போ. மீதி விளையாட்டு கம் டு மீ. நீங்க எனக்கு கப்ளிங்ஸ் போட்டா தானே யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு தெரியும். தட் இஸ் கரெக்ட். இந்த கப்ளிங்ஸ் விளையாட்டு எனக்கு பிடிக்காது. அப்ப ஜனபுல ஜங்ஸ் மணி என்ன? அட போப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆட்ட. என்ன மாதிரி விளையாடுற அந்த பொண்ணு கத்துக்கிட்டு வந்திருக்கு மாட்டேன்னு சொல்றீங்க? என்கிட்ட விட்டா 24 மணி நேரம் விளையாண்டுருப்பேன். நான் போய் மாமி கிட்ட விளையாண்டுக்கிறேன். அட போ. அட நீயா முதமா உட்காரு.
ரொம்ப தான் நீ பிகு பண்ணிக்குவேன். ஆமா, எங்க ரொம்ப நாளா வீட்டுக்காரர் ஊர்லயே காணோம். இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான், அவனை வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தான் வந்தாரு. ஆமா தங்கச்சி, மச்சான் நான் ரொம்ப கேட்டதா சொல்லு, நீ இடத்த காலி பண்ணு. ஐயா வணக்கய்யா. அந்த பொண்ணுக்கு நாலு வெள்ளம் அதிகமா போடு. பெருசு, இப்பதான் நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கன்னு புரியுது. இதுக்கு நாலு வெள்ளம் தாங்காதே. இத அப்படியே அளந்து போடுற. இது என்ன கூடையா? இதுக்கு பதிலா வாடகைக்கு ஒரு லாரி எடுத்துட்டு வந்து மொத்த நெல்லையும் அள்ளிட்டு போயிருக்கலாமே. போங்க. என்னது அண்ணனா? அடச்சே, இந்த இவ்வளவுதான், ஓடு. அப்படி சொல்லிடு ராஜாத்தி. என்ன பண்ற? என் கணக்கு நான் அளந்துட்டு இருக்கேன், உங்க ரவுண்ட் வரும்போது சொல்றேன். வெள்ளிங்கிரி நல்லா இருக்கியா? அப்படி பேசினா தானே அளக்குறவனுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. பூராத்தி அளந்துருவேன், உன் கூட பிடிக்காதேன்னு பாக்குறேன். ஒன்னு செய்யறியா, இந்த நெல் எடுத்து போய் அந்த பக்கம் ஒரு ஓரமா கொட்டி வச்சுட்டு பின்னாலவா, உனக்கு நான் போடுறேன். என்னங்க தாத்தா உங்களுக்கு வேர்த்திருச்சு? வா இப்படி உட்காரு. நெல் கிடக்குது கழுத, கழுத்துல கப்புல ஒண்ணும் காணும் போல் இருக்கு. இன்னும் உனக்கு ஒண்ணு ஆகலையாட்டு இருக்கு. முகத்தை பார்த்தா பால் வடியுது. உனக்கு ஆகல, எனக்கு ஆகல, நல்ல பூரா அளந்துடுறேன். என் கணக்குல ரெண்டு சேர்த்தாள. உங்க கணக்கு ரெண்டுனா என் கணக்கு மூணு. என் கணக்கு நாலு. என் கணக்கு அஞ்சு. ஆறு. இந்த முகத்துக்கு என் கணக்குல ஏன் அளக்கலாம்? எட்டு. ஒன்பது. பத்து. ஏன் மொத்தத்தையும் அளந்துடுறேன். ஐயோ 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 ஆத்தா. நடந்துக்கறீங்க பின்னாடி கேட்டு முறுக்கு பாப்பா மாமிக்கு முறுக்கு மிச ஒட்டுங்கோ. என்னங்க இதெல்லாம், என்ன நடக்குது? என்ன மாமி இது? ஜலபுல ஜங்ஸ். ஜலபுல ஜங்ஸா? இது டெல்லி ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டமா? நம்ம சுகந்தி நிறைய கேம்ஸ் வச்சிருக்கு. மார்சிலோனாவா, மார்வலின் த்ரோவா, தில்குஸ், தில்பசன், குண்டி பாப்பா, குஞ்சுஞ்சுங்க, இதெல்லாம் எஜுகேட் கேம்ஸ். கிச்சா, நம்ம அக்ரஹாரமே தோத்து போயிடுதுப்பா. நீ தான் இறங்கி இந்த அக்ரஹாரத்து மானத்தை காப்பாத்தணும். என்ன விளையாடுறல? விளையாட சொல்றேன் மாமாவா. டெல்லி ஜெயிச்சிருத்து மாமா, நீங்க விளையாடணும் மாமா. மெட்ராஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டுற மாமா, நீங்க தான் மாமா ஜெயிக்கணும். கம் ஆன் மாமா. ஆமா மாமா, விளையாடுங்க மாமா. சும்மா இருக்கடா. ஆடுங்க மாமா. கிச்சா கிச்சா விளையாடுப்பா கிச்சா. அவருக்கு தில் இல்ல, பயப்படுறாரு. என்கிட்ட மோது வரப்பார். ஒதுக்குறார் ஒதுக்குறார். சாம்பார், ஏய் சாம்பார். மாமா மாமா சாம்பார் சொல்லிட்டேன் மாமா. மாமா இந்த குளிச்ச மோர்னு சொல்றதுக்குள்ள நீ வந்துடு. சும்மா இருக்கு மாமா. இஸ் திஸ் ப்ராப்ளம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் டாஷ். Yes. Namaste ji. Jesus saves. Well, I would like to buy the costliest diamond necklace in the world for my wife. Could you please exhibit? Okay, please sit. I like India workmanship. அவருக்கு இந்தியனுக்கு பண்ற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ மூக்கு நோண்டாத, விரல் எடு, எடுத்து வை. Fantastic. Sir, more? No more. You pack this. Uganda. This. Czechoslovakia.
This? Yugoslavia. And this? Mississippi. Well, what's the grand total? No, no check. Hard cash. Rupiah de saab. What? Rupiah? What the hell is telling man? Sam, Sam! Look, this is Bank of America check equivalent to cash. Tell him man. Sete, nee namoor karanda namba mata. Vellakkan kuda namba mata. Ivar yaar theriyuma? Canada naatu ambassador. Ambassador pencil vandu irukku. If you want any security, Nataraj, put CM on the line. Mudala vachara solla solluman kekkraaru. Phone la solluma, nerla solluma. Nerla solra. Nai nai. Ambassador ji, aplelo. Total podu. That's it. Hey, what is this? Billets. Billets? Ladies billets. Where do they wear this? Pathiya, idha enga maatradhunu kekkraaru. Edhukku nee konjam thalliyen illa. Okay sir. Sir, innoru more kondu vara solluma? Ye? Police varanuma? Illa mudikira. Hey, bachche, sappathingira neeye ivula usara irundha, saalathingira naanga evula usara irpa. Thoi kaatu pa. What do you want, sir? Peace of mind. How much? 900 rupees. Onaka tunika. Take it. You better. I going.